يَا أَيُّهَا النَّاسُ ضُرِبَ مَثَلٌ فَاسْتَمِعُوا لَهُ إِنَّ الَّذِينَ تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ لَن يَخْلُقُوا ذُبَابًا وَلَوِ اجْتَمَعُوا لَهُ وَإِن يَسْلُبْهُمُ الذُّبَابُ شَيْئًا لَّا يَسْتَنقِذُوهُ مِنْهُ ضَعُفَ الطَّالِبُ وَالْمَطْلُوبُ. إِنَّ الْحَمْدَ لِلَّهِ إِلَّا مَنْ لَهُ اللَّهُ نَلَدِيَارْغَلِي தாய்மார்களே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் சவுதி அரேபியாவில் நடைபெற்றுள்ளதாகவும், அந்த சம்பவத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு மிக மோசமான தீர்வாக இருக்கின்றது என்றும், கற்காலத்தை நோக்கி இஸ்லாம் மனிதர்களை அழைத்து செல்கின்றது என்றும், இப்படிப்பட்ட பிற்போக்குவாதிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்றும் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை கூறி ஒரு சம்பவத்தை சொல்லி தற்போது செய்தி சேனல்களும் பத்திரிகைகளும் இஸ்லாத்தின் மீது புழுதி வாரி வீச ஆரம்பித்திருக்கின்றது. அது என்ன விஷயம் என்றால், இதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோமே, மறுபடியும் இவங்க திருப்பி கிளம்பி இருக்கின்றார்களா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இவர்கள் இதையே தங்களுடைய முழு நேர தொழிலாக ஆக்கியுள்ளது போன்றுதான் இப்பொழுது உள்ள நிலவரங்கள் நமக்கு காட்டுகின்றன. இதுக்கு முன்னாடி ரிசானா என்ற அந்த இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி சவுதி அரேபியாவில் மரண தண்டனை வழங்கப்பட்ட சம்பவம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 4 மாத குழந்தையை கழுத்தை நெறித்து கொன்ற அந்த பெண்மணிக்கு சவுதி அரசாங்கம் முறையான ஆய்வு செய்து விசாரணை செய்து நீதிமன்றத்தின் மூலமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவத்தை இந்த மீடியாக்கள் ரொம்ப பயங்கரமாக பூதாகரமாக ஊதி பெருசாக்கி சிறுமிக்கு மரண தண்டனை விதித்து விட்டார்கள் என்று, ஒரு 30 வயசு பெண்மணிக்கு கொடுத்த மரண தண்டனையை எந்த மாதிரி பில்டப் கொடுத்தாங்கன்னா, ஏதோ வந்து ஒரு 6 வயசு குழந்தையை கழுத்தை வெட்டி விட்டதை போன்று சிறுமிக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். அந்த சிறுமிக்கு அந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று கதை கட்டி இஸ்லாத்தை எப்படி விமர்சித்தார்களோ அந்த விஷயம் விமர்சித்து அடங்கி முடிவதற்குள்ள இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இது குறித்து தான் இப்போ பயங்கரமாக இஸ்லாத்தின் மீது புழுதி வாரி வீசக்கூடிய வேலையை இப்பொழுது தமிழக மீடியாக்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது என்ன சம்பவம் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துவிட்டு, அந்த சம்பவத்தில் இவர்கள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இறங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இந்த உரையிலே நாம் அறியவிருக்கின்றோம். அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய ஃபெய்ஹான் அல் காம்தி என்ற ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னா, அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் வந்து 5 வயது தன்னுடைய பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார். இது அவர் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த ஃபெய்ஹான் அல்ஹாம்தி என்றவர் தன்னுடைய குழந்தையை, பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றாராம். அப்படி கொலை செய்ததனுடைய விளைவாக சவுதி அரசாங்கம் வந்து இவரை தூக்கு தண்டனை போடணுமா இல்லையா, ஆனால் 4 மாத சிறை தண்டனை மட்டும்தான் இவருக்கு விதித்திருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளையே கற்பழித்து கொலை பண்ண ஒரு காம கொடூரனுக்கு 4 மாத சிறை தண்டனை தான் விதித்திருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்னவா, அவர் ஒரு சவுதி மதகுருவாக இருந்த காரணத்தினால், அவர் சவுதி மதகுரு என்ற ஒரு விஷயத்தினால இவரை வந்து மன்னித்து விட்டு 4 மாத சிறை தண்டனையோட இவரை வெளியே விட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு மார்க்கமா, இதெல்லாம் ஒரு சட்டமா, இதெல்லாம் ஒரு நாடா, இப்படிப்பட்ட நாடு சொல்லக்கூடிய சட்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகின்றீர்களா, இவர்கள் ஏன் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இஸ்லாம் இப்படி சட்டம் சொல்லுகின்றது, அதனால தான் இவர்கள் இப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகளாகவும் பிற்போக்குவாதிகளாகவும் அடிப்படைவாதிகளாகவும் இருக்கின்றார்கள் என்று நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் இப்போ வந்து புழுதி பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்போ வந்து ரிசானா விவகாரம் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்து இப்படியே எல்லாரும் எழுத ஆரம்பித்து ரொம்ப பரபரப்பாச்சா இல்லையா, அந்த மாதிரி போன வாரம் இதை ஆரம்பிச்சிருக்கிறாயே, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிக்கிறாயே. நேற்று வந்து ஒரு தனியார் சேனலில் இதுக்கு வந்து ஒரு சிறப்பு தொகுப்பே வெளியிடக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டம் தேவையா என்பதை நீங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணுங்கள் என்று முஸ்லீம்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியையும் ஒளிபரப்பி இருக்கின்றார்கள். இப்போ பத்திரிகைகளும் எழுத ஆரம்பித்திருக்கின்றது. அறிவு ஜீவிகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள்
நாங்கள்லாம் ரொம்ப விவரமாக யோசிக்கக்கூடியவர்கள் என்று, எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என்று தங்களை மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்த அறிவுஜீவிகளும் இந்த மேதாவிகளும் என்ன செய்கின்றார்கள், இப்போ இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி இப்போ கட்டுரைகளை எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை மெயின் பண்ணி இதில் முதல் விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனாலும் அதுக்கு வந்து இவர்கள் ஆதாரம் என்பதை ஏதாவது ஒன்று இதுக்கு ஆதாரம் இருக்கா என்று மற்ற விஷயத்தில் யோசிக்கிறானோ இல்லையோ, இஸ்லாத்தினுடைய விஷயத்திலையும் இஸ்லாமியருடைய விஷயத்திலையும் இஸ்லாமியர்களை எப்படி கட்டம் கட்டி கருவறுக்க வேண்டும் என்பதில் தான் இவர்களுடைய நோக்கம் உள்ளா இருக்கு என்பதற்கு இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. என்ன இவர்களுடைய உண்மை நிலவரம் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். விஷயம் என்ன, கல்ஃப் நியூஸ் என்ற ஒரு இணையதளம், அதில் வந்து இது குறித்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவருடைய வேலையெல்லாம் என்ன, எவனாவது எடுக்கிற வாந்தியை அப்படியே விழுங்கி இவர்கள் வாந்தி எடுப்பார்கள், இதுதான் இவர்களுடைய வேலை. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, இதுக்கு வந்து எவிடன்ஸ் என்ன, இதனுடைய சோர்ஸ் என்ன, இப்படி வந்து குற்றம் சாட்டுகின்றோமே அந்த சவுதி அரசாங்கத்துடைய விளக்கம் என்ன, இதுக்குண்டான ஆதாரம் என்ன, எதுவுமே அவன் பார்க்க மாட்டாயே. இவர்கள் என்ன செய்வார்கள், ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு இந்த ரிசானா விவகாரத்துக்கு எழுதினாங்களா இல்லையா, 4 மாத குழந்தையை கழுத்தை நிறுத்தி கொண்டதன் விளைவாக தான் அந்த குழந்தை இறந்திருக்கின்றது என்ற செய்தியை மெடிக்கல் ரிப்போர்ட் முதற்கொண்டு ஊர்ஜிதப்படுத்துகின்றது. மெடிக்கல் ரிப்போர்ட்டை காமிச்சு தான் இந்த பெண்மணி தான் வந்து கொலை பண்ணியிருக்கிறான்ற ஆதாரத்தோடு தான் அந்த சவுதி நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. ஆனால் இவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன எழுதினார்கள், இல்லை பால் புகட்டிக்கிட்டு இருந்தாங்க, பால் புகட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது புறை ஏறி அந்த குழந்தை இறந்துருச்சு, என்னமோ இவன் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியும் இவன் தான் அந்த புட்டி பாலை அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தைக்கு ஊட்டியவன் மாதிரியும் இங்கே உட்காந்துக்கிட்டு எழுதினான். அதே மாதிரியான வேலையை தான் இந்த விஷயத்திலையும் செய்திருக்கின்றார்கள். அவர் வந்து கடுமையான முறையில் கற்பழித்தாராம், இப்படியே அடித்த கொண்டாராம், கற்பழித்து கொலை செய்தாராம்னு. கற்பழித்ததாக எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது. இது எந்த அளவுக்குன்னா, ஒரு ஒரு குழந்தையை கற்பழித்ததாக சொல்வதாக இருந்தால் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் தானே சொல்லணும், குற்றச்சாட்டு வச்சவன்ல சொல்லணும். இந்த மேதாவிகள் கற்பழித்ததாக எழுதுகின்றார்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால், அந்த குழந்தையினுடைய அந்த கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாயார் தான் இது சம்பந்தமாக வந்து இந்த சவுதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி வந்து என்னுடைய குழந்தையை 5 வயது குழந்தையை இவன் வந்து கொலை செய்திருக்கின்றான், என்னுடைய கணவன் வந்து எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டான், கொடுத்த நிலையில் என்னுடைய குழந்தையை அடித்து கொலை பண்ணியிருக்கிறான், அப்படிப்பட்ட என்னுடைய கணவனுக்கு மரண தண்டனை வழங்குங்கள் என்று அந்த குழந்தையினுடைய தாய் தான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த குழந்தையினுடைய தாய் கூட இந்த குற்றச்சாட்டை சொல்லவில்லை. இவன் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்த மாதிரி எழுதுகிறான், கற்பழித்து கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ இதிலே இவர்களுடைய எந்த அளவிற்கு இவர்கள் மோசமான ஆள் என்பது விளங்குதா இல்லையா? ஒன்று குற்றஞ்சாட்டிய அந்த நபர் சொல்லியிருக்கணும், அல்லது அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் ஏதாவது சொல்லியிருக்கணும், அல்லது அது அந்த வழக்கை ஃபைல் பண்ணான அந்த காவலர்களாவது இதை பற்றி சொல்லியிருக்கார்களா என்றால் எதுவுமே கிடையாது. எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கையில் மாட்டுச்சுன்னா அதுக்கு வந்து கண் காது மூக்கு வாயெல்லாம் வச்சு பில்டப் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்கிறானா இல்லையா? இந்த ரிசானா விவகாரத்துலேயும் அப்படி தானே பண்ணாங்க. இந்த ஸ்ரீலங்காவினுடைய எம்பி ஒருத்தவர் பேட்டி கொடுத்தாரு, ரிசானாவை தலையை வெட்டிட்டாங்க, இன்னும் ஒரு 4 ஸ்ரீலங்காக்காரவங்க சவுதி அரேபிய நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க, சவுதி அரேபியாவில் வந்து சிறை, அந்த சவுதி அரேபியாவினுடைய சிறையில் வந்து தண்டனை பெற்றிருக்கின்றார்கள். 4 பேர் என்னென்ன காரணம்னா, ஒரு ஆள் வந்து பைபிள் வச்சிருந்ததாகவும், ஒரு ஆள் வந்து சூனியம் செஞ்சதாகவும், இன்னொரு ஆள் வந்து இப்படி ஒரு 4 பட்டியலை போட்டு 4 வேலை செஞ்சதற்காக ஒரு புத்தர் சிலை வச்சுருந்தாருன்றதுனால 4 பேரை பிடிச்சி போலீஸ் உள்ள வச்சிருக்கிறான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. யார், இந்த ஸ்ரீலங்காவினுடைய எதிர்கட்சி எம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உடனே இவன் எழுதுகிறான், ஆனந்த விகடன் என்ற அந்த அயோக்கியன் எழுதுகின்றான், இந்த 4 செயலை செய்ததற்காக 4 பேர் அவர்களுடைய தலை வெட்டப்பட போகின்றது, மரண தண்டனை கொடுக்கப்பட்டு உள்ளே வைத்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு கொப்பு கிடச்சா போதும், அந்த கொப்பை மரமாக்கி அந்த மரத்தை வந்து மலையாக்கிடுவாங்க. இந்த வேலையை 4 பேர் உள்ளே இருக்கிறான்னு ஒரு தகவலுக்காக அவன் சொல்கிறான். இந்த 4 பேரும் வந்து பைபிள் வச்சிருக்கிறதுனால ஒருத்தன் தலையை வெட்ட போறான் இவன் எழுதுறான். அப்போ எந்த அளவிற்கு அயோக்கியர்களாக இருக்கின்றார்கள், அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் என்ன செய்யறான்னா, கொலை பண்ணி ஒரு பிரச்சனை உருவாகிருக்கு, உடனே இவன் என்ன செய்யறான், எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா போட்டு
கற்பழிப்பு செய்து விட்டார், அந்த குழந்தையை வந்து கற்பழித்து விட்டார், விட்டான் அந்த தாய் தந்தை என்று இவர்கள் வந்து அநியாயத்திற்கு ஒரு பொய்யை அப்பட்டமாக சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இதுக்கு எவ்வித ஆதாரமும் கிடையாது. கல்ஃப் நியூஸ் என்ற ஒரு இணையதளம் வந்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களே வாபஸ் வாங்கி விட்டார். தெரியாதனமாக இந்த செய்தியை போட்டுட்டோம், இது உண்மை நிலவரம் கிடையாது, இந்த மாதிரி வந்து 4 மாத சிறை தண்டனைன்றதும் கிடையாது, நாங்கள் தவறாக இந்த செய்தியை போட்டுவிட்டோம் என்று அவர்கள் வருத்தம் தெரிவித்து வாபஸ் வாங்கி இருக்கின்றான். இந்த செய்தி அவன் சொல்லுவானா? அவன் வாபஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு, ஆனால் வாயை துறக்க மாட்டான். குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டை மட்டும் பரப்பி விடுறான் இஸ்லாத்துக்கு எதிராக, ஆனால் இது பொய், இதுல உண்மை இல்லை என்று அவர்கள் போட்டு அறிவிப்பை இவர்கள் வெளியிடுவார்களா என்றால் இந்த அயோக்கியர்கள் கட்டாயம் வெளியிட மாட்டார்கள். இதுதான் உள்ள நிலவரம். அதுக்கடுத்து பார்க்கிறோம், 4 மாத சிறை தண்டனை போட்டிருக்கானே அது என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா, அது என்னன்னா, இப்ப இங்கே ஒரு கொலை, ஒரு 2 கொலை ஒருத்தவன் பண்ணான்னு வைங்க, உடனே போலீஸ் என்ன செய்வான், பிடிச்சிட்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணுவான். ஆஜர் பண்ணுவான் நீதிமன்ற காவலில், 15 நாள் நீதிமன்ற காவல் போடுவானா, 15 நாள் நீதிமன்ற காவலில் வச்சு விசாரணை. காரணம் என்னென்னா, கொலையாளி வந்து மேற்கொண்டு வெளியே போய் கொலை செய்தவனாக, கொலை செய்ததாக சந்தேகப்படக்கூடிய அந்த நபர் வெளியே போய் சாட்சியை கலைக்கிறது, அதோடு மட்டுமல்லாமல் இதுக்கு எதிரான வேலை எஸ்கேப் ஆகி ஓடுறது, விசாரணைக்கு வந்து குறுக்கிடுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யாமல் இருப்பதற்காக நீதிமன்ற காவல்னு 15 நாள் போடுவான்ல, இந்த மாதிரி விஷயந்தான் அங்கே நடந்திருக்கு. அதாவது வந்து நீதிமன்ற காவலில் வந்து 15 நாள், அதே மாதிரி அங்கே என்ன சொல்லியிருக்கிறான், இந்த விஷயத்தை வந்து ஆய்வு செய்கிற வரைக்கும் 4 மாத சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்கு கோர்ட்டு. உடனே கிளம்பிட்டாங்க, கொலை பண்ணதுக்காக ரிசானாவை கொண்டா மட்டும் தலை வெட்டுறாங்க. அண்ணன் அடுத்த ஆளாக இருந்தா, இவங்க வந்து பெத்த மகனை கொலை பண்ணியிருக்கிறான், அவனுக்கு வந்து 4 மாத சிறை தண்டனையோடு அவனை விட்டாங்க. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட சட்டம் பார்த்தீங்களா? காரணம் என்னமா, இதுக்கு இப்படி விடுறதுக்கு 4 மாத சிறை தண்டனைக்கு அது வேற எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடுறாங்க. அது என்னடா எக்ஸ்ட்ரா பிட்டிங்கன்னா, இந்த 4 மாத சிறை தண்டனை ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? தகப்பனே தன்னுடைய பிள்ளையை கொண்டால் அந்த தகப்பனுக்கு மரண தண்டனை விதிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்தில் அப்படி சட்டம் இருக்கின்றது. கொலை பண்ண தகப்பனை விட்டுவிட வேண்டும், அவனுக்கு கொலைக்கு கொலை, பழிக்கு பழி என்ற அந்த கிசாசுடைய சட்டம் இவனுக்கு பொருந்தாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் அப்படி சொல்லுது, நபீல்லாய் அப்படி விட்ட வழிகாட்டுதலை பண்ணியிருக்கிறாங்களாம். அதனால, அதோடு மட்டுமல்லாமல் இவர் மதகுருவாகவும் இருக்கிறதுனால இவரை 4 மாசம் உள்ள வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க என்று இவர்கள் எழுதுகின்றார்கள் என்றால், எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இவர்கள் இருந்தால் இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டு எப்படி இவர்கள் திரிகின்றார்கள் என்பது தெரியுதா இல்லையா? கேட்டா இவர்களுக்கு பேர் தான் அறிவு ஜீவிகள், இவர்கள் தான் நாங்கள் ரொம்ப மெத்தை படித்த மேதாவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்றார்கள் பார்க்கிறோம். இது என்ன விஷயம், 4 மாதம் சிறை தண்டனை என்றது விசாரிக்கிறதுக்கு தான், விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேதான் தீர்ப்பு அளிக்கப் போகின்றது. வரக்கூடிய 13ஆம் தேதி தான் இந்த விசாரணை, இன்னும் அடுத்த கட்ட விசாரணை 13ஆம் தேதின்னு அறிவித்திருக்கின்றது சவுதி நீதிமன்றம். அப்படி இருக்கிற நிலையில 4 மாச சிறை தண்டனை தான் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு பொய்யான விஷயத்தை இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இருக்க வேண்டும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையினுடைய தாயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இவங்க கலப்பின ஃபித்னாக்கள் வந்து உலகம் உள்ள பறவையினுடைய விளைவா, என்னுடைய குழந்தை 5 வயது குழந்தை ஏண்டா நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, இந்த அந்த குற்றச்சாட்டை நானே சொல்லலையே, என்னுடைய குழந்தையை நீங்கள் இழிவுபடுத்த வேண்டாம், அந்த குழந்தை கற்பழிக்கப்படலாம் இல்லை என்று தெளிவான முறையில் அதை மறுத்து அந்த குழந்தையினுடைய தாய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை இவன் வெளியிடுவானா? வெளியிட மாட்டான். இஸ்லாத்தை கருவறுக்கணும் தானே இவனுடைய குறிக்கோளாக இருக்கின்றது, அப்புறம் எப்படி இதை வெளியிடுவான்? அதையும் பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம சொல்கிறோமா, இந்த மாதிரி சவுதியில் வந்து ரிசானான்ற பெண்மணியை வந்து ஏன் கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்க, மரண தண்டனை விதிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன, அவள் சிறுமியா, நீ சொல்கிற மாதிரியான விஷயம்லாம் நடந்துச்சா, அவள் புட்டி பால் கொடுக்குறப்ப மூச்சு முட்டியாக திணறிச்சா அப்படின்றதெல்லாம் நாம் எவிடன்ஸோடு எழுதுகிறோமா? உடனே இவங்க வந்து சவுதியுடைய ஏஜெண்ட்டு, அதனால தான் இவங்க வந்து சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்குறோம். அடப்பாவிகளை, சவுதி அரேபியாவுடைய ஏஜெண்ட்டுகள்னு எங்களை யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஜமாத் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கின்றது, தப்பு யார் செய்தாலும் அந்த தப்பை கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம், யார் தவறு செய்தாலும் இது தவறுதான் என்று உடைத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம்,
அதே நேரத்தில் யார் சரியான விஷயத்தை செய்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுக்கின்றோம். இஸ்லாத்தின் மேலும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களின் மேலும் நீ வந்து புழுதி வாரி வீசும் பொழுது அது தப்பு, இது இஸ்லாத்தில் இல்லாதன்னு நீ சொல்ற, இஸ்லாம் மேல இந்த மாதிரியான இது நீ வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு நீ சொன்னீங்கன்னா நீ நேரடியாக எங்களோட விவாதத்துக்கு வா, இப்படிதான் நம்ம கூப்பிடுறோம். இது வந்து சவுதி அரேபியா செஞ்ச பல தவறுகளை நாம் கண்டித்திருக்கின்றோம். சவுதி அரேபியா பண்ணக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான நிலைப்பாடு, எடுக்கக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான நிலைப்பாடுகள், சவுதி அரேபியா செய்த மார்க்கத்திற்கு முரணான செய்கைகள் அனைத்தையும் சுட்டி காட்டி இது கூடாது என்று தடுத்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் வெளிநாடு பிரச்சாரம் போகும் பொழுது இவன் என்ன செஞ்சாங்க, நம்முடைய ரொம்ப உற்ற தோழர்களாக முதல்ல இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க, சவுதி அரேபியாவை பத்தி நம்ம என்னென்ன விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறோமோ இந்த மாதிரியான செய்தியெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்தாங்க. இங்க பாருங்க உங்களை இப்படி இப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க. அதனாலேயே வந்து பல இடையூறுகள் ஏற்பட்டது. இப்படி இருக்கிற நிலையில சவுதி அரேபியானுடைய ஏஜென்டா நம்ம சவுதி வெளிநாட்டு அரசாங்கங்களிடத்திலிருந்து சவுதி உட்பட எந்த நாடிடம் இருந்தும் சல்லி பைசா வாங்கக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருக்கின்றோம். அதை தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பைலாவில் வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தியும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பார்த்து சொல்றான் சவுதியினுடைய ஏஜென்ட்கள் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டை, பொய்யான அவதூறான ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைக்கின்றார்கள். அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம். இது வந்து சவுதி தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லுவோம், சரின்னு செஞ்சா சரியா சரியானதை செய்தால் சரி என்று சொல்லுவோம். இதை நாம விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து என்னன்னா அவர் மதகுருன்றதுனால விட்டுட்டாங்க. அடுத்த வார் அவர் வந்து ஒரு ஷேகா இருந்தார், அரபு ஷேக் அவரு, அதனாலதான் அவரை விட்டுட்டாங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த அறிவுஜீவிகள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டான்னா இவன் வந்து இந்தியா மாதிரியே மற்ற எல்லா நாடு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்தியாவில் வந்து சாமானியனுக்கு ஒரு நீதி, உயர்தட்டத்தில் உள்ளவனுக்கு ஒரு நீதி, அரசியல் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு ஒரு நீதி, கீழ்மட்டத்தில் உள்ளவனுக்கு ஒரு நீதி, பெரும்பான்மையினருக்கு ஒரு நீதி, சிறுபான்மையாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு நீதினு வழங்குறானா இல்லையா? அந்த மாதிரி நம்ம நாடு மாதிரி அந்த நாடு இருக்குன்னு விளங்கிக்கிட்டான் போல. இவனுடைய மூளை அந்த மாதிரி சிந்தி இங்கே வந்து இதை பார்த்தே பழக்கப்பட்டதுனால இவர்களுடைய மூளை வந்து அதே மாதிரியே சிந்திக்குது. இங்கே வந்து கொடுத்தானா இல்லையா இந்த மாதிரி தீர்ப்பு தான் வந்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இங்கே வந்து கொடுத்தார்களே பாபர் மஞ்சதை இடித்ததற்காக, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்ததற்காக அத்வானிக்கு என்ன தண்டனை கொடுத்தான், ஒரே ஒரு நாள் நீதிமன்ற காவல், நீதிமன்றத்தில் ஜெயிலில் அடைக்கணும்னு. அதுவும் வந்து ஒரு நாள் ஜெயிலே வைக்கல, நீதிமன்றத்தில் நின்றது தான் தண்டனை, முடிஞ்சு போச்சு உங்களுக்கு, அனுப்பி விட்டாங்களே. அதே மாதிரி வந்து பாபர் மஸ்ஜிதினுடைய நிலம் யாருக்கு சொந்தம் என்று போடப்பட்ட வழக்கில் மூணா பங்கு வச்சு இடித்தவனுக்கு ரெண்டு பங்கு, இழந்தவனுக்கு ஒரு பங்குன்னு கொடுத்தானே. குழந்தை ராமர்னு ஒரு ஆளை வந்து வாதியாக சேர்த்து அவருக்கு வந்து ஒரு பங்கு கொடுத்தானா இல்லையா? அந்த மாதிரி கூறுகட்ட தீர்ப்பாங்க வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வந்து எவனாக இருந்தாலும் சரி அரச குடும்பத்தைச் சேர்ந்தவனையே மண்டை வெட்டி தலை வெட்டியிருக்கின்றார்கள். அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் செய்த குற்றத்திற்காக உபச்சாரம் பண்ணிட்டாரா, அவருக்கு தலை வெட்டப்பட்டிருக்கின்றது. 1975 நடந்த சம்பவம் பார்க்குறோம், ஆதாரபூர்வமாக உணர்வுல நம்ம புள்ளி விவரங்களோடு வெளியிட்டு இருக்கின்றோம். அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவருக்கு தலை வெட்ட வேண்டும். இப்படி சொல்லப்பட்ட, இப்படி வந்து நீதியை கரெக்டாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நாட்டில் மற்ற விஷயங்களில் எப்படியோ மற்ற இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களோ என்னவோ, ஆனால் இந்த சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதில் ரொம்ப பக்காவாக இருக்கக்கூடியதுனால தான் இன்னும் அங்கே இன்றைய அளவும் குற்றங்கள் ரொம்ப கம்மியாக நடக்கக்கூடிய நாடாக சவுதி அரேபியா முதலிடத்தில் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். காரணம் என்ன, இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுனால தான். அதனாலதான் இப்படி அபாண்டமாக ஏண்டா போய் சொல்றீங்க, நீங்க உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இங்கே கதை வசனம் எழுதுற வேலையை நீங்க என்னடா செய்யறீங்க? இந்த மாதிரி வந்து மற்ற நீ இந்த தொடர்கதை எழுதுவானே அந்த மாதிரி இஸ்லாமிய விஷயத்துல எழுதுறான். இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுலையும் சவுதியில் நடந்த விஷயத்துலையும் இவன் என்ன செய்யறான், ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கதை வசனம் எழுதக்கூடிய வேலையை நீ செய்யாத, இதை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ வந்து சரியான ஆளா இருந்தா இதை பத்தி நேரடியா விவாதத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பகிரங்க விவாத அறைகூவல் விடுகின்றோம், விவாதத்துக்கு வர மாட்டேன்றாங்க. இதே மாதிரி ஆனந்த விகடனாக இருக்கட்டும், நக்கீரனாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அதோடு மட்டும் இல்லாமல் அதில் எழுதக்கூடிய மனுஷிய புத்திரனாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளவோ மேதாவிகள் அறிவுஜீவிகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், நீ சொல்றதுல சரியான ஆளாக இருந்தால் நீ எங்களோடு நேரடி விவாதத்திற்கு வா என்று கூப்பிட்டால் அதை வந்து ஒரு 10 நாள் டைம் போட்டு கடிதம் அனுப்புறோம், பதில் கொடுத்தாங்களா?
எவனும் பதில் தர மாட்டேன்றான். அப்ப நீ சொன்ன வாதத்துல உண்மையாளராக இருந்தா நீ விவாதத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி விவாதத்துக்கு வராம பொய்யான நிலையில அடுத்த குற்றச்சாட்டை வைக்கிறான். ஏற்கனவே வந்து செருப்படி வாங்கியாச்சு, வாங்கின செருப்படி பார்த்தா மேற்கொண்டு திருப்பி பொய்யான அவதூறுகளை சொல்லுகின்றான் என்றால் விவாதத்துக்கு வாடான்னு கூப்பிட்டா என்ன விளக்கம் சொல்றான்? உன்னோட நான் விவாதத்துக்கு வரமாட்டேன், நான் வந்து விவாதத்துக்கு தயார். யாரோட விவாதம் பண்ணுவேன்னா கடவுளோட விவாதம் பண்ண தயாரா இருக்கிறேன். பதில் சொல்றேன், விவாதம் பண்ண வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நான் வந்து கடவுளோடு விவாதிக்க தயாராக இருக்கின்றேன். காரணம் என்ன? இந்த சட்டத்தை கடவுள் தானே சொன்னாரு, அதனால கடவுளோடு விவாதிக்க தயார்னு பதில் கொடுக்குறான். அட கூறு கட்டவங்களா, உங்களை எதுக்கிட்டா உன்ட்ட வந்து கடவுளை இந்த விஷயத்த சொன்னாரு, நான் தானே சொல்றேன், நான் சொன்னேன்னா என்னோட தானே நீ விவாதம் பண்ணணும். அப்ப கடவுள் வந்து நேரடியா சொன்னா அப்ப நீ கடவுளோட விவாதம் பண்ணு. உன்னோட நேரடியா சொல்றது யாரு? நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சொல்லும் பொழுது நம்ம சொல்றது சரியா தப்பான்னு நம்மளோட விவாதம் பண்ண வரணுமா இல்லையா? அந்த நிலைப்பாடுலயும் தவறான நிலைப்பாடு. ஏன்னா இதுல இருந்து ஓட்டம் பிடிப்பதற்கு ஏதாவது ஐடியா சொல்லணுமா இல்லையா? ஐடியா கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் இவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்து கடவுளோடு விவாதிக்க தயார் என்று பதில் கொடுக்கக்கூடியவர்கள் தான் அறிவு ஜீவிகளாம். மற்ற நாடுகள்ல எல்லாம் ஆக கேடுகட்ட கழிவட்டைகள்னு ஒரு அளவுகோலை வச்சிருப்பான். அந்த மாதிரியான அளவுகோல உள்ளவன் தான் இங்கே எழுத்த அறிவு ஜீவிகள், புத்திஜீவிகள் அப்படின்ற நிலைப்பாடை வந்து மற்ற நாடுகள்ல ரொம்ப ஆக மோசமானவன் சொல்லுவோமா இல்லையா, அவனைத்தான் இங்கே வந்து அறிவு ஜீவி என்ற கணக்கில் வைத்திருக்கின்றார்கள். இங்கே அறிவு ஜீவி என்று சொல்லக்கூடியவன் எல்லாம் அந்த மாதிரி தான் நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இதுல வந்து இஸ்லாம் என்ன நிலைப்பாடை கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணுமா இல்லையா? மரண தண்டனைக்கு வந்து பழிக்கு பழி என்ற அந்த வாதம் சொல்லப்படுகின்றது. ஒரு உயிரை கொண்டால் அதே மாதிரி அவனுடைய உயிரை காலி பண்ணணும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எப்படி சொல்லி காட்டுது? இந்த ஒரு நிலைப்பாடை வந்து இந்த விஷயத்துல விதிவிலக்குன்ற மாதிரி சில பேர் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னா, ஒரு அப்பன் வந்து மகளை கொலை பண்ணிட்டா அந்த மகளை வந்து மகளை கொண்டதுக்காக அந்த அப்பனை கொல்லக்கூடாது, சும்மா விட்டுறணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுகின்றதா? இதுவும் அப்பட்டமான பொய். இதனை வந்து இஸ்லாத்தின் மீது புழுதி வாரி தான் வீசுறாங்க. இப்படி இஸ்லாம் சொல்லி காட்டவில்லை. இதே மாதிரி 2010 கடந்த நவம்பர் 2010 ஒரு ஆளுக்கு மரண தண்டனை வீசிருக்கிறாங்க. அது யாருன்னா முஸ்லஹ் பின் சலீம் அல் அத்தாவி என்ற ஒரு நபர். அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய 5 குழந்தையை வந்து அவர் கொண்டார். அவர் 5 குழந்தையை தன்னுடைய குழந்தையை கொண்டதற்காக தபுக்கில் இருந்த அந்த முஸ்லஹ் பின் சலீம் என்பவருக்கு கடந்த நவம்பர் 2010 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இவங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாயே, தெரிஞ்சு வச்சுக்கிட்டே அமுக்குறது. இந்த மாதிரி ஒரு பொய்யை, இது பொய்யன்னு தெரிஞ்சாலுமே இஸ்லாத்தை பற்றி சொல்லப்படுதுன்றதுனாலே பொய்யா சொல்லுவது பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்வதற்கு காரணமே என்ன? அல்லாஹ் அது அழகாக சொல்லி காட்டுறான் பாருங்க. வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்தும், இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய இந்த சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது. இந்த மாதிரி நீ பழிக்கு பழி வாங்கினாதான் நீ உயிரோடு வாழ முடியும். மனிதர்கள் எல்லாம் வந்து பயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா பழிக்கு பழி போட உயிருக்கு உயிர் எடுத்தால்தான் நீங்கள் மற்ற ஆளுகள்லாம் நல்லபடியாக வாழணுமா இல்லையா? இவன் என்ன செய்யறான்னா, இந்த மரண தண்டனை கொடுக்கப்படுறவன் வந்து கொடுக்கப்படக்கூடியவன் நல்லபடியாக வாழ நினைக்கிறான், அதுவா முக்கியம்? அவன்கிட்டருந்து கொல்லப்படாமல் நம்ம பாதுகாக்கப்படணும், அதுதான் இங்கே முக்கியம். அதை இவங்க கவனிக்க மாட்டாங்க. கொண்டாட கொலை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பானே அவன் வந்து இவனுக்கு பெருசாக தெரியலை. எது இவங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னா கொண்டவன் தான் பெருசாக தெரியும். ஆமாம், அவனை போய் கொல்லலாமா என்று இவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது? பழிக்கு பழி வாங்கக்கூடிய இந்த சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது. யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன், அறிவுடையவர்களே நீங்க சிந்திங்க. உண்மையிலே உனக்கு மண்டையில மூளை இருந்தா நீ யோசனை பண்ணி பாரு, சிந்திச்சு பாரு, உனக்கு இது விளங்கும் அப்படின்னு அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகின்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் இந்த சட்டத்தை பத்தி இன்னும் எப்படி சிலாயத்து சொல்றான்னா, தாலிக்க தஹ்ஃபீஃபுன் மின் ரப்பிக்கும் வரஹ்மா, இந்த சட்டம் அல்லாஹ் வந்து முதல்ல வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்குமுல் கிசாஸ், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது பழிக்கு பழி வாங்கப்படக்கூடிய இந்த சட்டம் வந்து விதியாக ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதுதான் உங்களுக்கு எளிமையானதாகவும் இலகுவானதாகவும் அல்லாஹ்வுடைய அருளாகவும் இருக்கின்றது. இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டத்தை மட்டும் நீ சரியான முறையில பயன்படுத்தின அப்படின்னா
இது வந்து உனக்கு அருளாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மூமினான உயிரை வேண்டுமென்றே கொலை செய்வன் யாரோ அவனுக்கு வந்து நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். வமை யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா வஅலிபல்லாஹு அலைஹி வஅனஹு வஅத்தலஹு அதாபன் அலீம். யார் மூமினான உயிரை வேண்டுமென்றே கொலை செய்து விடுகின்றானோ அவனுக்குரிய கூலி நரகம்தான். அதில் அவன் என்றென்றும் அதிலே நிரந்தரமாக கிடப்பான். அவனை அல்லாஹ் அவன் மீது கோபம் கொண்டு விட்டான். அல்லாஹ் அவனை சபிக்கின்றான். அவனுக்கு கடுமையான வேதனையை தயார் செய்திருக்கின்றான். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் இந்த கொலைக்கு பகரமாக ஒரு ஆளை கொலை பண்ணால் அது உலகம் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கொண்டதுக்கு சமம் நல்லா சொல்லி காட்டுறானே. அது கூட எந்த விஷயத்தில் சொல்லி காட்டுறானா, ஆதமுடைய இரண்டு புதல்வருடைய வரலாறை நபியே அவர்களுக்கு சொல்வீராகன்னு சொல்லி அண்ணன் தம்பி ரெண்டு பேர், அதில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை பண்ணிட்டான். அந்த கொலையை பற்றி அண்ணன் வந்து தம்பியை கொலை பண்ணதையோ தம்பி வந்து அண்ணனை கொலை பண்ணதையோ பற்றி தான் அல்லாஹ் இதில் பேசுகிறான். ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை கொலை பண்ணதை பற்றி தான் அல்லாஹ் இதை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு ஆளை கொலை பண்ணதுன்றது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கொலை பண்ணதுன்ற மாதிரி இதனால தான் அவர்களுக்கு விதியாக்கி இருக்கின்றோம்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, இப்போ கொலை பண்ணதே எதில் வருது? இரத்த பந்தத்தில் கொலை பண்ணதை பற்றி தான் அல்லாஹ் பேசி இது வந்து மோசமான செயல்னு சொல்கிறான். அப்படி இருக்கிறப்ப அத்தா வந்து மகளை கொண்டதுக்காக அல்லாஹ் சும்மா உடைச்சிடுவானா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள்லாம் எதை காட்டுது? இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சானா அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். அவன் நிரந்தர நரகத்தில் இருப்பான். அவனுக்கு வந்து பழிக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும். அதில் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது. இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருந்தானா இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் அல்லாஹ் எந்த அளவுக்கு உண்மையாக கண்டிக்கிறான். பி ஐ தம்பின் குத்திலத், அந்த பெண் குழந்தை கொல்லப்பட்டதற்காக என்ன காரணத்திற்காக நீ கொல்லப்பட்ட என்று விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் எதற்காக அல்லாஹ் சொல்கிறான்? இந்த மாதிரியான கொலையை கண்டிச்சு தான் அல்லாஹ் எவ்வளவும் பேசுகிறான். ஆனால் வந்து இந்த மேதாவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர்கள் வந்து மன்னிச்சு கூட சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனில் அப்படி இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு இஸ்லாத்தின் மீது இல்லாத அவதூறுகளையும் அபாண்டத்தையும் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சரியான முறையில் நம்ம பதிலடி கொடுத்தால்தான் இந்த மாதிரியான பொய்யான வதந்திகளையும் பொய்யான அவதூறுகளையும் இவர்கள் வந்து இனிமேல் சொல்லாமல் இருப்பாங்க. அதனால் இதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரெண்டு வாரம் ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. ரிசானா மேட்ரு மாதிரி தலைப்புச் செய்திகள் எழுதுவான். அப்போ இதை குறித்து பிற மத சகோதரர்கள் உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா இதில் உள்ள நிலவரம் என்ன அப்படின்றத நீங்கள் விளக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த செய்தியை இந்த உரையில் நாம் கொண்டு வருகின்றோம். இதன் மூலமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் தான் சரியான ஒரு நடைமுறை, சரியான வாழ்க்கை தத்துவம் என்பதை பிற மத மக்கள் மத்தியில் நாம் கொண்டு போக வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தின் மீது மட்டும் தவறான கண்ணோட்டத்தோடு அதை அணுகக்கூடிய மிக மோசமான ஒரு பார்வையை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தங்களுடைய கண்களில் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை பற்றி சிந்திக்கும்போது மட்டும், இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்யும்போது மட்டும், இஸ்லாத்தை பற்றி பார்க்கும்போது மட்டும் இதுக்குன்னு தனியாக ஒரு கண்ணாடி மாட்டிக்கிடுவாங்க போலவே. அந்த மாதிரி கண்ணாடியை மாட்டிக்கொண்டு எப்படி வந்து ஒரு பச்சை கிளாஸை போட்டுட்டு பார்த்தோம்னா பார்க்குறதெல்லாம் பச்சையாக தெரியுமா இல்லையா? மஞ்சள் கிளாஸை ஒன்று போட்டுட்டோம்னா பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியும். அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, பார்வையில் இவர்களுடைய பார்வையில் உள்ள கோளாறு தான் அது. கருப்பு கண்ணாடி போட்டால் எல்லாம் கருப்பாக தெரியும், பார்க்குறது பொருளாக கருப்பாக இருக்கின்றது. நீ போட்டிருக்க கண்ணாடி தான் கருப்பாக இருக்குது. மஞ்சக்காமலை கண்ணுக்கு பார்த்து மஞ்சக்காமலை வந்தவனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளாக தெரியும்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இவர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடைய இஸ்லாத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையினால தான் எதற்கெடுத்தாலும் இஸ்லாத்தின் மீது அவதூறு பரப்பக்கூடிய இந்த வேலையை இவர்கள் செய்து வருகின்றார்கள். அதுக்கு இன்னொரு உதாரணம், அது இதுவும் வந்து இப்போ போன வாரம் பத்திரிகையில் வந்த செய்தி தான். என்ன செய்தி அப்படின்னா, முட்டையை போடுறான், இப்படி போடுறான், ஒரு கொலை செய்த சூடான் நாட்டு முஸ்லீமை கொலை செய்த பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவருக்கு சவுதி அரசாங்கம் 6 கோடி ரூபாய் அபராதம், இப்படி முட்டையா 6 கோடி ரூபாய் அபராதம் கொடுத்தா சவுதி அரசாங்கம் வந்து அவரை விடுதலை செய்வதாக சொல்லிவிட்டது அப்படின்னு போட்டு விட்டாங்க. என்னடா இது, கொலைக்கு கொலைன்றது தானே சட்டம்,
இது மட்டும் இப்ப மட்டும் 6 கோடி ரூபாய் வாங்கிட்டு விட்டுலாமா? பாக்குற படிக்கிற மக்களுக்கு மனசுல என்ன வருமா இல்லையா? ஏன் இப்படி வந்துகிட்டு மற்ற ரிசானா மட்டும் தலையை விட்டுறாங்க, இந்த விஷயத்துல வந்து 6 கோடி ரூபாய் வாங்கிட்டு விட்டுறானே அப்படின்னு நமக்கு நினைப்பு வரலாம். ஆனா விஷயம் என்ன, போய் வந்து அதனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தா, பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஜோசலிட்டோ சபண்டா அவர் பேரு, அவர் என்ன செய்யறாருன்னா, சூடான் நாட்டை சேர்ந்த இமாம் இப்ராஹிம் அப்படின்றவரை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டா அதை முறையாக ஆய்வு பண்ணி சுத்தி இதை வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறான் என்றதை கன்ஃபார்ம் பண்ணி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குது. எப்போ தீர்ப்பு வழங்குதுன்னா 2012 போன வருஷம் நவம்பர் 14 இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிருச்சு. தீர்ப்பு வழங்கினவனையும் சவுதி அரசாங்கம் போய் அந்த குடும்பத்தினரை இந்த மாதிரி வந்து அந்த இமாம் இப்ராஹிம் கொல்லப்பட்டாரா இல்லையா அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படியாவது மன்னிச்சு விடுங்க, ஈட்டுத்தொகை கூட வாங்கிக்கிடுவோம், வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, 50 லட்சம் சவுதி ரியால் கொடுத்தா நான் வந்து மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்றாங்க. 50 லட்சம் சவுதி ரியால்ன்றது 6 கோடி ரூபா வருது, கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ வந்து 50 அவன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, 50 லட்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னோடனையும் சரி அப்போ நான் வந்து 10 லட்சம் ரியால் நான் குறைச்சிக்கிட்டு 40 லட்சம் சவுதி ரியால் வேணும், இப்போ உள்ள நம்ம இந்தியா காசுக்கு 5 கோடியே 60 லட்சம் ரூபா ஒரு கொலைக்கு பகரமாக அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த சூடான் இமாம் இப்ராஹிமுடைய குடும்பத்தினர் சொல்கிறாங்க. இதை வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய பிரதமருக்கு சவுதி அரசாங்கம் தெரிவிக்குது. அங்கே என்ன செய்கிறாரு, அங்கே எல்லாரும் ஆலோசனை பண்ணி சரி இந்த பணத்தை வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து வசூல் பண்ணி நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜெஜோமோர் பினாய் அப்படின்றவர் என்ன செய்கிறாருன்னா அதுக்கு உண்டான வசூலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயம் வருது, இது இந்த அயோக்கியர்கள் என்ன பண்ணுறாருன்னா சவுதி அரசாங்கம் 6 கோடி ரூபா அபராதம் கொடுத்தால் இவர் தப்பித்து விடலாம் என்று போட்டு உள்ளாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மேலே காழ்ப்புணர்வு கொண்டு இவர்கள் கிளம்பிறங்கி இருக்கிறார்கள் பார்த்தீங்களா? ஆனால் இங்கே உள்ள சட்டம் எவ்வளவு மோசமான சட்டம் இருக்குது, அதை விமர்சனம் பண்ண இந்த நாதியற்றவர்களுக்கு ஏதாவது திராணி இருக்கின்றதா? அதை பற்றி ஒருத்தவனு வாயை தொடக்க மாட்டுறான். பார்க்கணுமா இல்லையா, டிஜிபி ரத்தோர்னு ஒரு காமுகன், அந்த கொடூரன் டிஜிபியாக இருந்து கொண்டு ஒரு ருசிகான்ற அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் விளையாண்டு அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி அவர் சாவுறா, அதுக்கு இவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமில, அந்த ரத்தோர்ன்ற டிஜிபி வந்து வெளியே வர்றான், ஹெயின்னு சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றான், என்னடா தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு பார்த்தா 1 வருட சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் இவருக்கு விதிக்கப்படுகிறது. போட்டாங்க 1000 ரூபாய் அபராதம். இங்கே நிலைமை என்ன, 1000 ரூபாய் கட்ட சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், நான் ஏற்கனவே 10000 ரூபாய் கட்டியிருக்கிறேன், இன்னும் ஒரு 9 பேரை கொல்லலான்னு இவன் சொல்லுவானா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் இங்கே என்ன, இங்கே 5 கோடி ரூபா வந்து துணை ஜனாதிபதி வசூல் பண்ணுறாரு. நம்ம நாட்டில் என்ன நிலைமை, 15 கொலை பண்ணவனுக்கு ஜனாதிபதி கருணை மனு, நான் வந்து கருணை மனு போட்டால் ஜனாதிபதி வந்து மன்னிச்சு விட்டுறாரு, நிலைமையை பார்க்குறோமா இல்லையா? இப்படிப்பட்ட கேடுகட்ட சட்டத்தை வைத்து கொண்டு இதை விமர்சனம் பண்ண திராணியற்றவர்கள் சரியான முறையில் நீதி வழங்கக்கூடிய இஸ்லாத்தியனுடைய சட்டத்திட்டத்தை இவர்கள் விமர்சனம் பண்ணுகின்றார்கள் என்றால் இது வந்து இந்த குறிப்பிட்ட கண்ணாடி போட்டு பார்க்குறதா இல்லையா? இது என்ன உங்களுக்கு இது தப்பாக தெரியலையா? ஜனாதிபதி மன்னிச்சு, அது எப்படா ஜனாதிபதி மன்னிப்பான், எந்த அளவுக்கு ஜனாதிபதி மன்னிக்கிறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதீபா பட்டேல் வந்து ஒரு மரண தண்டனை கைதிக்கு வந்து தீர்ப்பு வழங்குறாங்க, இவரை நம்ம மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பாபு ராவ் அப்படின்றவனுக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்க. மன்னிப்பு கொடுத்தா அந்த கரணை மனு வச்சு பார்த்து ஆளை தேடுறாங்க, ஆளை காணும், எங்கே அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை காணா ஜெயிலில் அப்படின்னா 1998 எய்ட்ஸ் வந்து அவன் செத்து போயிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு இங்கே 2011 உட்காந்துக்கிட்டு இவரை நான் மன்னித்து விடுகின்றேன், எந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து மனுவை பரிசீலனை பண்ணுறீங்க தெரியுதா? பக்கம் பக்கமாக எழுதி இதை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணி என்னடா இப்படி பண்ணுறீங்க, இது ஒரு சட்டமா என்ன எவனா கேட்டானா? ஒன்றும் கிடையாது, இப்படிப்பட்ட சட்டம் தான் தேவை, இந்தியாவில் இருக்கிற மாதிரி இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறான்னா அப்போ இது விளங்குதா இல்லையா? இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தை கருவறுக்கணும்னு கட்டம் கட்டி இவர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இது எப்படிப்பட்ட சட்டம்,
இது வந்து சம்பந்தப்பட்டவன் மன்னிச்சு விட்டான்னா அவன் ஈட்டுத்தொகையை வாங்கிட்டு அவன் உள்ள நல்லபடியாக அவன் வாழ்வான். இது வந்து ஜனாதிபதி மன்னிச்சு விட்டார்னா இது எப்படிப்பா சரியா வரும் என்று கேள்வியை கேட்டு நாம் இந்த மாதிரியான செய்திகளை பிற மத சகோதரர்கள் மத்தியில் கொண்டு போனோம்னா இஸ்லாத்தினுடைய புகழ் இஸ்லாத்தினுடைய சிறப்பு அவர்கள் விளங்கி அவர்களும் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ்.